Hey partners, ellarkum vanakkam. Welcome to Saraswati Vijay's channel. இது வந்து Mr. and Mrs. channel இல்ல. என்னடா மசாலா மாஸ்டர் வந்து இந்த சேனல்ல வீடியோ பண்றான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு most awaited ஷாப் 101 ஹால் வீடியோ தான் இன்னைக்கு பண்ண போறோம். இதுவரைக்கும் நான் வந்து ஒரு ஹால் வீடியோ பண்ணதே இல்லை. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம ஷாப் 101 பற்றி அந்த ஆப்பை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். நீங்களும் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமா? இங்கே ஷாப் 101 ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண இந்த ஆப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னு அதை சூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் மேலே ஒரு லாபம் செட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு யார் கூட வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிறைய பேமெண்ட்ஸ் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் ஷாப் 101 ஆப்போட டீட்டெயில். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஷாப் 101 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷாப் 101 ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக சொல்கிறேங்க, ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற எல்லா லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. ரொம்ப நிறையா ஏர்ன் பண்ணக்கூடியதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குங்க இந்த ஆப்ஷன்ஸில். அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷாப் 101 நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராடக்ட்ஸில் நாங்கள் என்னென்னலாம் நம்ம வீட்டுக்கு தேவையானதை வாங்கணும் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள. புதுசாக வரவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஷாப் 101 பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ஃபாலோயர்ஸ் அதாவது ரீசெல்லர்ஸோடு இருக்கிற ஒரு பெரிய ஆப் நெட்ஒர்க்கு. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ஸ் மூலயமா ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதுக்கு நீங்களே ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு 100 ரூபா ப்ராடக்ட்னா நீங்கள் வந்து ஒரு 50 ரூபா சேர்த்து வச்சுக்கலாம். 120 ரூபா நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்து வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுருக்க ப்ரைஸ் தான் உங்கள் லிங்க் மூலயமா பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அதன் மூலயமா பை பண்ணால் உங்களுக்கு அந்த 50 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். நீங்கள் ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கோடிங் கொடுக்குறேன். இந்த கோடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 10% கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு அந்த கோடு வந்து நாங்கள் கொடுக்குறோம், ஓகேங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பெனியோட கொலாப் வீடியோ தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாங்குறப்ப பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் நினச்ச மாதிரியே வந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு ரீச் ஆச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திரும்பியெல்லாம் வாங்கலை. ஸோ ஐ மீன் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணலை. ஃபர்ஸ்ட் டைமே அந்த ப்ராடக்ட் எப்படி ரிசீவ் ஆச்சு, அதில் எதுவும் டேமேஜ் இருந்ததா இல்லையா அப்படின்றது தான் உங்களுக்கு நாங்கள் இப்போ காமிக்க போகிறோம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கின ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம வீடியோக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு வாங்கினோம். மிஸ்டர் காமிங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விஜய் அந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வாங்கினோம். ஸோ இந்த வீடியோ இந்த பில்லோ கவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலைட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனல் அண்டு ஹை லுக் கொடுக்குது. மெட்டீரியலும் சூப்பராகவே இருக்குது, கிளாஸ் கிளாஸ் ஒர்த்தியாக இருக்குது இந்த மெட்டீரியலு. ஸோ ரொம்ப சாஃப்டாக நீட்டாக நல்லாயிருக்கு. நாங்கள் இது இந்த ப்ரிண்டிங் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு நம்ம பார்த்த மாதிரியே இந்த பிரிண்ட் இருக்காது, ஜென்ரலாக நம்மளே பார்த்துருப்போம். இது நாங்கள் எப்படி இமேஜில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த பிரிண்ட் வந்து இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எத்தனையோ ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எதுலையாவது உங்களுக்கு ரியல் இமேஜ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. அந்த ஷாப் ஐ மீன் என்ன சொல்ல, ஃபோட்டோஷாப் அண்ட் கொஞ்சம் வந்து ஹைலைட் பண்ணி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண இப்போ பிக்சர்ஸ் தான் இருக்கும். பட் இந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து ரியல் இமேஜ் ஆஃப் த ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. டைமென்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, என்ன மெட்டீரியல் குவாலிட்டி கொடுத்துருந்தாங்களோ அதே மெட்டீரியல் தான் நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன், பாருங்கள். நீங்களும் வேணும்னா சூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. பேக்ரவுண்டை கொஞ்சம் லைட்டிங்லாம் போடலாம், எப்படி இருக்குன்னு நம்ம நல்லாயிருக்கும்ல, கொஞ்சம் நைட் டைமில் வீடியோ போடுறப்ப அது கொஞ்சம் வீடியோவுக்கு நல்லாயிருக்குன்றதுக்காக ஒரு லைட் ஆர்டர் பண்ணோம். நம்மளும் ஸ்டாராக போகிறோம். ஸோ லைட்டும் ஸ்டார் லைட்டாக வாங்கலாம்னு சொல்லி என்னென்ன சொல்கிறான் பாருங்க. இந்த ஸ்டார் அதாவது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஒரு ஸ்டார்ஸ் இருக்கும். இதோட வீடியோ நான் டிஸ்பிளே வீடியோவே உங்களுக்கு போடுறேன். தமிழ் தானே,
ரைட் போ. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் இந்த ஸ்டார்லாம் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா மெட்டீரியல் வைஸ் நல்லா இருக்குது. ஆம்பில் எந்த டேமேஜும் இல்லை உங்களுக்கு, எல்லா பல்பும் வந்து நல்லபடியாக ஒர்க் ஆச்சு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சீரியல்ஸில் ஒரு லைனில் பிரச்சனை இருந்தாலும் டோட்டலாக எரியாது சீரியல் பல்பை பொறுத்த வரைக்கும். இதில் அந்த இஷ்யூஸ்லாம் எல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறப்ப எப்படி வரும்னா வேறு வேறு வேரியேஷனில் லைட் வரும். ஓ, திடீர்னு மின்னி மின்னி வரும், திடீர்னு வந்து அப்படியே ரே மாதிரி. இது வந்து ஒரு பாக்ஸ் ஆக்சுவலாக, இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது ஒரு நாலு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாலு விதமாக இந்த லைட் எரியும் அப்படி தானே? இல்லை, எட்டு விதமாக போட்டிருக்காங்களே. அதான், எட்டு விதமாக, எட்டு அதாவது எட்டு டைரக்ஷன், எட்டு டைப் ஆஃப் அந்த லைட் வந்து டிசைன் மாறிட்டே இருக்கும். ஸோ அதோட ஹைலைட்டுக்காக இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம ப்ராடக்ட் பார்க்க போகிறது, இது யார் சேனல்னே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, போக போக நம்மளை மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்கிடுவாங்க போல். நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்டிங்கில் தான் இருக்கோம், இருந்தாலும் இதை மாதிரிலாம் சொல்ல வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வெஜிடபிள் கட்டர், நைஃப் அண்ட் போர்டு. இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம வீடியோ பண்ணுறது இது எப்படி இருக்குன்னா, இந்த ரயிலில் போகிறப்ப பிதாமகனில் இது அன்னக்கிளி படத்துல அவங்க யூஸ் பண்ண சோப்பு டப்பா அப்படி மாதிரி சரஸ்வதி விஜய் வாங்கின டப்பா பேச விட்டுட்டாங்க. சோ இது வந்து வெஜிடபிள் கட்டர் வித் கட்டர் போர்டா? ஆமா, ஓபன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாம ஓபன் பண்ணாமலே என்ன யூ அப்படியோ கறி ஐயோ. சாப்பிங் போர்டு குவாலிட்டியா இருக்கு, இருடி பெரிய கசாப்பு கடை கத்தி, மூணு கத்தி, கத்தி மேல ஒரு கிரேஸ் இருக்கு, அது சமைக்கிறப்போ நல்லா இருக்கணும். அப்புறம் இது கத்திரிக்கோள், இது நான் இது வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ப்ராடக்ட், அஞ்சு ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்டோட. இதுதான் நம்ம ஐட்டம் குலகார குடும்பம் தான் இது அப்படின்ற. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, கத்தியோட மெட்டீரியல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு, எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு, நல்லா தான். கை வச்சு கட்டுங்க, வச்சு கட்டா ரத்தம் வந்துடும், ரத்தம் சொட்ட சொட்டலாம் நம்மளால வீடியோ எடுக்க முடியாது. இதை பத்திரமா வச்சுட்டு இருந்துருங்க, மோசமான கத்தியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வீட்டில் மாட்டுறப்ப டக்குன்னு சாவி மாட்டுற ஸ்டாண்ட் மாதிரி தெரியாது, ஒரு டிசைன் ஆர்ட் மாதிரி தான் இருக்குது கிளாப் போர்டு. இதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் போர்டோட குவாலிட்டி, போர்டோட குவாலிட்டி 1, 2, 3 டெஸ்டிங் நல்லா இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒட்டவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆணி அடித்து ரெண்டு பக்கமும் மாட்டிக்கலாம். ஸோ இது ரொம்ப எங்கள் வீட்டுக்கு, சாரி பர்டிகுலர் எனக்கு ரொம்ப தேவையான முக்கியமான ப்ராடக்ட் தான். இந்த ப்ரிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வாங்கினோம்னா இந்த அளவுக்கு ஹைலி ஃபினிஷ்டாக இருக்காது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது தான், எனக்கு இது ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஆஸ் யூஷுவல் சொன்னது தான், நாங்கள் என்ன பார்த்தோமோ ரியல் இமேஜில் அதே தான் எங்களுக்கு அவுட்புட்டாக நல்லா இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் ஒர்த் ஃபார் மணி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ப்ராடக்ட் ஒரு மல்டி யூட்டிலிட்டி ஸ்டாண்ட், இது கூட நீங்கள் வாலில் அட்டாச் பண்ண ஒரு ஸ்டிக்கரும் வந்துடுது. கிச்சன் யூட்டிலிட்டிஸ்க்கு இங்கே கரண்டி, ஸ்பூன் அந்த மாதிரி எதுவும் மாட்டணும்னா மாட்டிக்கலாம். சப்போஸ் கிச்சனில் வந்து நீங்கள் வந்து இந்த கறி துணி யூஸ் பண்ணுவீங்களா கிளாத்து, அது வேணாலும் இதில் போட்டுக்கலாம். இது பாத்ரூமாக இருந்தால் இது வந்து டவல் ஹேண்டெல்லாம் யூஸ் பண்ணி, ஹேண்ட் டவல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி மல்டி பர்பஸ், இது வந்து ரெண்டு, இது வந்து வாஷி பேசின் கிட்ட வச்சு வாஷ் பேசின்டே வச்சுக்கலாம். பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அவ்வளோதான். இல்லை எனக்கு பெஸ்ட் பார்ட் பிடிச்சதே இந்த ஸ்டிக்கர் தான். அப்படணும் கஷ்டப்பட்டு இதை வந்து ஆணி அடித்து மாட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு குவாலிட்டியான டிராவல் பேக், அரௌண்ட் ஒரு 500 ருபீஸ்க்கு நான் அது வாங்கினேன், ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய பேக் அண்ட் உங்களுக்கு வந்து இதோட பெஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்குது, அதனால் வந்து இப்போ ரவுண்ட் ஷேப்பாக இருந்ததுன்னா நம்ம கிளாத் மடிக்கிறது வந்து ஒரு ரெக்டாங்கிள் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் தான் மடிப்போம். கார்னர்ஸ் இருக்கிற பட்சத்தில் இன்னும் நீங்கள் வந்து ஸ்பேஷியஸாக உங்கள் திங்ஸை வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள்லாம் இதில் இருக்க ஜிப்பெல்லாம் காமிங்க, யூடியூப் ஃபேமிலி. ஸோ யூடியூப் திங்ஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணி, ஏ நான் என்ன தெரியுமா யோசித்தேன், மேக்கப் கிட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம்ல. இப்போ நம்ம ஒரு ஷூட்டிங் போகிறோம்னு வச்சுங்க வெளியில், ஸோ இதில் வந்து மேக்கப் திங்ஸ் ஃபஸ்ட் ட்ராக்ல மேக்கப், செகண்ட் ட்ராக்ல வந்து நம்ம ட்ரைபாடு மைக்கு, அதுக்கப்புறமேட்டு கிம்பிள், நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பார்க்குறப்பே குவாலிட்டி வந்து ஃபீல் ஆகும்.
ஸோ நிறைய இடத்துல ஜிப்ஸ் இருக்குது, சைடில் ஜிப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து அதாவது பார்த்திங்கன்னா நார்மலாக பேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஸ்பேஸ் இருக்குது. 1 முழுசா கடக்கானா மாறின விஜய சாரதியை பாருங்க. இப்போ 4 இதில் வந்து உங்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி கவர் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் வந்து இப்போ சோப்பு அந்த மாதிரி லைட்டாக வாட்டரியாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரெஷ்ஷு அது மாதிரி வச்சுக்கலாம். அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. மெட்டீரியலும் சரி கலரும் சரி, ரெட் அண்ட் பிளாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். நான் பின்னாடி பாருங்க, கீழே வந்து ஸ்பேஸ் கிடையாது, உங்களுக்கு வந்து அழுக்காகாமல் இருக்கும் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கவர் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜென்ரலாக நம்ம பேக் கீழே வைக்கிறப்ப இந்த மாதிரி ஏரியா ஃபுல்லாக அழுக்காயிரும், நம்மளுக்கே தெரியும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேக் இது கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கவும் நல்லாயிருக்கு, மெட்டீரியலை ஃபீல் பண்ண முடியும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, லைஃப் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மெட்டீரியலுக்கு. இதோட ஒர்த் வைஸ் காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மி. இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கட்டர் சாப்பர். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து விடுற மாதிரி ஹேண்ட் சாப்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்ணாது. இந்த சாப்பர் நான் வந்து ஷாப் 101 தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிதுன்னா பார்த்துக்கோங்களேன். சி ஹவு ஈஸி உட்காருடி, அப்படியே துண்டு துண்டாக போயிடும் வெங்காயம்லாம். I also typing. You so, try yeah. afterwards. இது பார்த்தீங்கன்னா இது இந்த பிளேட் கொடுத்துருக்காங்க. பிளேட் ஷார்ப்பாக இருக்குது, செம்ம ஷார்ப்பாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் மெட்டீரியல் நல்லாயிருக்கு. இதில் 3 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றில் தப்பிச்சாலும் இன்னொன்றில் தப்பிச்சாலும் இன்னொன்று மாட்டி தாகணும். அந்த மாதிரி மூணுமே ஒரு வாட்டி அமுக்கணுமா, எப்படி யோசிக்க தோணுது உங்களுக்கு. ஒரு பிளாஸ்டிக்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, நம்ம ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண. சி ஹவு ஈஸி, அது வந்து ரிப்பேர் ஆகாது, ப்ராப்ளம் வராது. ஸோ எலக்ட்ரிசிட்டி கன்செப்ஷன் கிடையாது, அது மாதிரி நம்ம கையில் வச்சு இப்படி கட் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லாம். இந்த பவுல் அழகிய பவுல், இது என்ன பவுலு? இப்போ இப்படி வந்து ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கணும், இப்படி உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இப்படி வடிகட்டிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு பீலர் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பிளேட்ஸ் கிடைக்குது, துருவுறது அது மாதிரி ரெண்டு கிடைக்குது உங்களுக்கு. அண்டு துருவுறதுக்கு உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இது வந்து நீட்டாக நீட்டமாக சீவுறது. ஸோ உங்களுக்கு வந்து சிப்ஸ் எல்லாம் இனிமேல் வந்து ரெகுலராக போட்டு கொடுப்பேன் அப்படணும். அண்ட் இதை இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து மேலே இப்படி வச்சிடணும். ஸோ இப்படி வந்து இதை லாக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து காய் வந்து இப்போ கை வெட்டும்லாம் எந்த பயமும் கிடையாது. இதில் வந்து ஏதாவது காய் வச்சு இப்படி சீவினிங்கன்னா இதுக்குள்ளே விழுந்துடும். இமேஜின் பண்ணிக்கோங்க, இதுக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போ அப்படியே வாஷ் பண்ணி இப்படியே கீழே ஊற்றிடணும். யூஷுவல் இது பார்த்தீங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் லுக்கே நல்லாயிருக்கு. ஸோ இது இப்படி கையில் ஹேண்டியாக கையில் ஹேண்டியாக பிடிச்சிக்கலாம். நம்ம அந்த டூரு ட்ரிப்ஸ் எல்லாம் போகிறப்ப சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நிறையா யூட்டிலிட்டியான ப்ராடக்ட்டு. ஸோ இதுவும் நாங்கள் வழக்கம் போல் ஷாப்பு நாட்டுல தான் வாங்கணும். இது ஏதோ சாம்பிள் தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் ஷாப் 101 அவைலபிளில் இருக்குது. நம்ம ரீசெல்லர்கிட்டருந்து வாங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணலாம். அதனால் ஒரு சின்ன மார்ஜின் வச்சுட்டு அதில் நம்ம நிறையா ஏர்ன் பண்ணலாம். மாதம் 25,000 நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இந்த ஷாப் 101 ஆப்பில் இருக்குது. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஒரு ரீசெல்லராக ஜாயின் பண்ணி ப்ராடக்டை வாங்கி சேல் பண்ணி நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணணும். இதுதான் எங்களோட இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோ இதோட முடிஞ்சு போச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்ப சந்திப்போம். நிறையா புதிய கண்டென்ட், நிறையா செட்டப், நிறையா அப்டேட் வெர்ஷனோட நாங்கள் மறுபடியும் உங்களை சந்திப்போம். இது ஒன்று சரஸ்வதி விஜய் சேனலில், இன்னொன்று மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விஜய் சேனலில். ஸோ ரெண்டு கண்டென்ட், நிறையா விஷயங்கள், புதுசு புதுசாக என்கேஜ் பண்ணுற நிறையா ஐடியாஸோட உங்களுக்காக வீடியோ கொடுத்துட்ருக்கேன். நான் உங்கள் மிஸ்டர் விஜய். அண்ட் நான் உங்கள் சரஸ்வதி விஜய். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.